Hello soldiers. Welcome to Tamil Gaming. Na vandu Veteran Monkeys Vijay Varadaraj. Hi soldiers. Eppra பொதுவாக நாம் பிசிஸை பில் பண்ணுவோம், லேப்டாப்ஸை ரோஸ்ட் பண்ணுவோம், சாரி ரிவ்யூ பண்ணுவோம், அண்ட் ஒர்க் ஸ்டேஷன்ஸையும் லைட்டாக ரிவ்யூ பண்ணுவோம். ஒர்க் ஸ்டேஷன் இன்னைக்கு நாம் என்ன பண்ண போறோம்னா, நம்ம யூடியூப் நண்பர்களோட பிசிஸை ரிவ்யூ பண்ண போறோம். அனைவரும் ரொம்ப முதல்ல நம்ம யாரோட பிசியை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இர்ஃபான் ப்ரோட பிசியை பார்க்க போறோம். ஆக்சுவலா இர்ஃபான் ப்ரோட இர்ஃபான் சியூ சேனல் வந்து பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஃபர்ஸ்டலி நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ரெட் டிஷர்ட் போட்டு வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ அந்த காலத்துலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அவரோட பிசி செட்டப் எப்படி இருக்கு, என்னென்ன பிசிஸ் யூஸ் பண்றாங்க, இப்படி என்னென்ன சொல்றாரு அவரு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹலோ சோல்ஜர்ஸ், this is Irfan for A2D channel. And now vandha enna pc use pandren appdin paathina vandu I have windows and also mac. Starting na start pannumbodhu oru laptop vandu vaangirundha, and laptop oda configuration vandu na marandhen. It was i7, adhu mattum nyabagam irukku. Na second hand la vaangina laptop, but still I have it. And recently dhaan vandha andha laptop vandu settu pochu, adhu uyira kudukka mudiyadhu nu solittanga. So endha doctor nalume fix panna mudiyala. Hey, I come ஆக்சுவலி மேபி அது கொடுத்தாருன்னு என்ன ப்ராப்ளம் செக் பண்ணி பண்ணலாம், நமக்கு ஒரு வீடியோ கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம கிட்டே இருக்கிற இப்போ இருக்கிற பிசி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிசி இருக்குது. 3 பிசிஸ் பிகாஸ் நம்ம டெய்லியுமே வீடியோஸ் போடுறதுனால எடிட்டர்ஸ் வந்து 3 எடிட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து எடிட் பண்ணுறதுக்காக நம்ம வி ஹாவ் தட். அண்ட் ஒன்று வந்து இன்டெல் i9 11900K 3.50 GHz, அண்ட் என்விடியா ஜிஃபோர்ஸ் வந்து RTX 3078 GB வச்சிருக்கேன். அண்ட் மதர் போர்டு வந்து ZF90 Tomahawk 64 GB வச்சிருக்கோம். அண்ட் தென் அது வந்து பெரிய கேபினெட்ல, தட்ஸ் ஒன் பிசி. செகண்ட் பிசி வந்து i7 9700K, அது 3.6, அது முன்னாடி 3.5, இது 3.6 GHz, RTX 2060 என்விடியா ஜி ஃபோர்ஸ்ல. அண்ட் மதர் போர்டு வந்து Z390 Pro Wi-Fi, அண்ட் ரேம் வந்து 16 GB, அண்ட் கேபினெட் அது வந்து ஒரு கேபினெட்ல இருக்குது, சரிங்களா, அந்த கேபினெட் தெரியல. அண்ட் எடிட்டிங் பிசி மூணாவது வந்துட்டு இது வந்து ரைசன். ஆக்சுவலி நாங்கள் வந்து ரெண்டு இன்டெல் So, and the AMD Ryzen வந்து 7 3800X 3.89 GHz, RTX 2060 X570UD மதர் போர்டு, 16 GB ரேம். ஆக்சுவலா இர்ஃபான் ப்ரோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பீசஸ் வச்சிருக்காரு. ஆக்சுவலா இந்த 3 பீசஸ் பில் பண்ணும் போதும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான். ஸோ என்னென்ன பிசி எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா அவருக்காக பில் பண்ண பீசஸ் கிடையாது. மேபி ஃபர்ஸ்ட் பிசி பில் பண்ணும்போது அவருக்கு பண்ணியிருக்கலாம், பட் இப்போ இருக்கிற நிலைமைக்கு மூணுமே அவர் யூஸ் பண்ண போறதில்ல, அவரோட எடிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக வந்து IMAX ஸ்டூடியோ ஒன்று வாங்கியிருக்கேன். எதனால் அப்படின்னா வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனலாக நான் வெளியே போகிறதுக்கு இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து விண்டோஸ் கிடையாது, இந்த லேப்டாப். இது வந்து மேக்புக் ப்ரோ M1 சிப், இது நான் வாங்கி இதில் எடிட் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இர்ஃபான் ப்ரோ வந்து பிசிஸ் யூஸ் பண்ணுறது இல்லை. ஓ மை காட், ஆஸ் அ பிசி மாஸ்டர்ஸ் மெம்பராக வந்து ஐ ஃபீல் பேட். பட் இருந்தாலும் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக விண்டோஸ் லேப்டாப்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது, மேக்புக்கை தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா அதுதான் பெட்டர், ஏன்னா சார்ஜ் நாள் நிற்கும். அட் த சேம் டைம் ஆர்ம் பேஸ்டு ப்ராசஸர் அப்படின் போது நமக்கு எஃபிஷியன்சி நிறைய கிடைக்கும். ஸோ அது பெட்டர், ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ஸ்டூடியோ இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்காரு போல. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா M1 மேக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஆம் பேஸ்ட் 1. என்கிட்டயே அது சொல்லிட்டு தான் நினைக்கிறேன் ஒரு ஃபோன் கால். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிசியில் வந்துட்டு கொஞ்சம் அங்கங்கே இதுவாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, நாட் கம்ஃபர்டபுள் வித் இட். இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், அதனால் வி மைட் சேஞ்ச் ஃபுல்லி டு மேக்
going forward. Inu theriyala. So yeah, this is what we have and soldiers ketikalam soldiers. Actually Irfan bro vandu totally vandu Mac ku mara pora appdi solraru. Adukana reason enna adu solittu pathinga? As usual user friendly andha mari vishayangal dhaan. But innoru vishayam vandu na feel pandradhuna adu vandu thanipatta opinion. But scalability appdi paakumbodhu Mac konjam kala varidum. PC adhil kai kudukku. Neenga ipo ஒரு ஸ்டோரேஜ் சர்வர் நம்ம வைக்க போறோம் அப்படிங்கும்போது என்ன இஷ்யூ ஆகும்னா பிசினா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் கார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சீப்பு பட் மேக்குக்கு நீங்க நெட்வொர்க் கார்ட்ஸ் போடணும்னா பிசிஐயில் போட முடியாது ஆப்வியஸா அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணுறதுனா தண்டர்போல்ட் டு 10 GB இது நெட் வாங்கணும் அதில் ஒரு தண்டர்போல்ட் டு 10 GB இது நெட்டே பார்த்தீங்கன்னா 45,000-48,000 நம்ம ஊரில் வரும் கிட்டத்தட்ட 50,000 தரும் அந்த 50,000 விச் இஸ் ஈக்குவல் டு 10 GB சுவிட்சு 10 GB சுவிட்ச் வாங்குறதும் ஒரு சிங்கிள் என்ஐசி ஃபார் மேக்குக்கு வாங்குறதும் ஒரே ரேட்டுக்கு வந்துடும் ஸோ அதனால ஸ்கேலபிலிட்டி இஷ்யூஸ் வரும் மற்றபடி FCP யூஸ் பண்ணுறது ப்ராப்ளம் இருக்காது பட் மற்றபடி சொல்ஜர்ஸ் இதுக்கப்புறமா நம்ம இர்ஃபான் ப்ரோ வந்து அவரோட ஆஃபீஸ் என்வரன்மெண்ட்டை ஸ்ட்ரக்சர் எப்படி மாற்ற போகிறான்னு தெரியல இந்த எடிட்டிங் ஒர்க் ஃப்ளோவை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சர்வர் பற்றி ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ ரீசெண்டாக அது கொஞ்சம் ஆகிடுச்சு பட் இப்போ யூஸ் போட்டதுனால அது பண்ணலன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னன்னு தெரியல அவர் தான் சொல்லாத ஓகே சொல்ஜர்ஸ் நம்ம இர்ஃபான் ப்ரோக்கு எடுத்து பார்க்க போகிறது வேறு யாரும் கிடையாது நம்மளோட தமிழ் கேமிங் வேக் அண்ட் ட்ரீம் அவங்களோட பிசி வந்து அவங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி மேபி தெரிஞ்சிருக்கலாம் பட் ரீசெண்டாக நிறைய அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க நான் அவங்களோட மதர் போர்டெலாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ என்ன கரண்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சொல்ஜர்ஸ் வணக்கம் தமிழ் கேமிங் வணக்கம் ப்ரோஸ் இப்போ ஏடுடி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க நம்ம பிசி பற்றி ஸ்பெக்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க உங்களுக்கே தெரியும் கேமிங் சேனல்னால பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு விளையாடுறோமோ பார்க்குறவங்களுக்கும் அதே அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் டபுள் பிசி மெத்தடில் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கேமிங் பிசி ஸ்ட்ரீமிங் பிசின் இருக்குது முதல்ல கேமிங் பிசி பார்த்தீங்கன்னா 3080 கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறோம் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ரைசன் 9 5950X யூஸ் பண்ணுறோம் 32 GB ரேம் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழைய வருஷம் தான் இதெல்லாமே பழைய முன்னாடி யூஸ் பண்ணது தான் இன்டெல் வந்து i7-4770K அப்புறம் வந்து கிராபிக்ஸ் கார்டு வந்து 970 யூஸ் பண்ணுறோம் அதில் வந்து 16 GB ரேம் போட்டு ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் மேலே அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க ரொம்ப நன்றி ப்ரோஸ் தேங்க்யூ பாய் நம்ம தமிழ் கேமிங் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்டாங்க இந்தியாவிலேயே முதல் முதல் கேமிங் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கேமிங் தான் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு முன்னாடி விவேக் பிரேம் கேமர்ஸ்னு ஒரு சேனல் இருந்தது இங்கிலீஷ் சேனல் அது WWE மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிருந்தாங்க அண்டு அப்புறமா தான் தமிழ் கேமிங் சேனல் வந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இன்டர்நெட்டே பெருசாக இல்லாத காலத்தில் கேமிங்னா என்னன்னே தெரியாது லைக் PS2 நம்ம கடையில் போய் 10 ரூபா கொடுத்து கேம் ஆகிற காலத்தில் உருவாக்கப்பட்ட சேனல் ஸோ இவங்க கேமிங் சேனல் அப்படின்னால பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் பிசிமா எடிட் பண்ணுறதுக்கு அப்படி யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா இவங்க வந்து கேம் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 PCs தேவைப்படும் எதுக்காக அப்படின்னா நீங்க ஒரே பிசியில கேம் பிளே பண்ணிட்டு அதே ஸ்ட்ரீம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு கேம் பிளேயோட FPS டிராப் ஆகும் அட் த சேம் டைம் ஸ்ட்ரீம் பண்றதுக்கும் இஷ்யூஸ் இருக்கும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 2700X தான் வந்து யூஸ் பண்ணிருந்தாங்க பட் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மதர் போர்டு போயிடுச்சு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதோட மதர் போர்டு சேர்த்து ப்ராசஸை மாற்றிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5950X யூஸ் பண்ணிருக்காங்க வித் 3080 இன்னும் திடீர்னு நினைக்கிறேன் 32 GB ஆஃப் ரேம் இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் பிசி இதை தவிர்த்து ஸ்ட்ரீமிங் பிசி பார்த்தீங்கன்னா அவங்க ஆதி காலத்தில் முதல் முதல்ல வச்சிருந்தாங்க இல்லையா அந்த பிசி வந்து ஸ்ட்ரீமிங் பிசி யூஸ் பண்ணுறாங்க which is i7 4th gen 4770K actually padina 4790K நம்ம கேக்க வச்சிருக்காருல அதுற சின்ன டவுன்கிரேட் வெர்ஷன் பட் அந்த காலத்துல பாத்தீனா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமிங் ப்ராசஸர் அதெல்லாம் இருந்து 4770K and 4790K actually KKPC பில்ட் பண்ணும்போது கூட இவங்களோட ப்ராசஸர் பார்த்துட்டு தான் நான் அப்ப பில்ட் பண்ண நினைக்கிறேன் பட் அந்த பிசி ஒரு நல்ல பிசி தான் சொல்லுச்சு அந்த காலத்துல அது ரொம்ப பெரிய பிசி அதுல வந்து 970 வச்சிருந்தாங்க சோ அந்த 970 நானும் வாங்கணும்னு நினைச்சேன் 970 வாங்காம அப்புறம் பார்த்தா 1080 வாங்கிட்டேன் ஏன்னா 970 அவுட் டேட் ஆச்சு நான் வாங்குறதுக்குள்ள தமிழ் கேமிங் என்ன பிசி செட்டப் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது யாரோட பிசி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சொல்றது நீங்களே பாருங்க ஓப்பன் சோர்ஸ் போனா போங்க அவ்வளோ இருக்கு ஏன் நீங்க இந்த பக்கம் இருக்கீங்கன்னு தெரியல நான் வந்து மெட்டா மங்கீஸ் விஜய் வரதராஜ் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே அப்படின்ற மாதிரி மூத்த குடியில நபர் இவரை பத்தி சொல்லணும்னா யூடியூப் வந்து ரெண்டா பிரிக்கலாம் ஜியோக்கு முன் ஜியோக்கு பின் சொல்லிட்டு ஸோ ஜியோக்கு முன் இருந்த ஓஜி கம்யூனிட்டிஸ் எல்லாருக்குமே தெரியும் டெம்பிள் மங்கீஸ் யாரு அப்படின்றது ஸோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து பியூடிபை இந்த மாதிரி சேனல்ஸ் பார்க்கும் போது தமிழ்ல வந்து நியர் டு தட் பியூடிபை அளவுக்கான கண்டென்ட்டை தமிழ்லேயே ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு இருந்த சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெம்பிள் மங்கீஸ் இன்னொரு விஷயம் சொல்ல என்ன தெரியுமா சொல்ஜர்ஸ் அப்போ நெட் வந்து இப்போ இருக்க மாதிரிலாம் ஃபைபர்லாம் கிடையாது ஸோ ரொம்ப ஸ்லோவா இருக்கும் இப்போ இருக்கிற மாதிரி வந்து 1 GB கனெக்ஷன் அப்போ கிடையவே கிடையாது டயலப் கனெக்ஷன் டேட்டா கார்டு வாங்கி போறது நோக்கியா பிசி ஸ்டூட் வச்சு இன்டர்நெட் கனெக்ட் பண்றது இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம் அந்த காலத்தில் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் காலேஜில் இருக்கிற இன்டர்நெட்ல வந்து டெம்பிள் மங்கீஸ் வீடியோஸை யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி போன்ல வச்சு இல்லைன்னா பிசியில் வச்சு ஹார்ட் டிஸ்க்ல வச்சு பார்த்துட்டு இருந்த காலங்கள் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாஸ்டாலஜிக்கான ஒரு மொமெண்ட்ஸ் பாட்டு போட்டியா பிரியாணி போட்டுட்டு இருக்கேன்
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்பிள் மங்கீஸ்லேருந்து பல கிளைகள் பிரிந்திருக்கிறது. அதில் ஒரு கிளை தான் மெட்டா மங்கீஸ். ஸோ ரீசெண்டாக நானுமே பார்த்தீங்கன்னா மெட்டா மங்கி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அதை பற்றி நான் ரேட்டராக சொல்கிறேன். முதல்ல நம்ம ப்ரோ என்ன சொல்கிறார், ப்ரோ இல்லை நம்ம அண்ணன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் வாங்க. ஸோ என்னோட டெம்பிள் மங்கீஸ் நாங்கள் வச்சுக்கிற கம்ப்யூட்டர் வந்து மேக் M1 சிப்போட பேசிக் வேரியன்ட்டு, பேசிக் ஸ்பெக் இருக்கிற சிஸ்டம் தான் வாங்கினோம். 8 GB ரேம், 256 GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். எடிட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாம் ஈஸி. என்ன தான் இந்த ஓப்பன் சோர்ஸ் எல்லாம் பேசினாலும் ஆப்பிள் ஆப்பிள் தான், ஆப்பிள் ஆப்பிள் தான், ஆப்பிள் ஆப்பிள் தான். ரொம்ப வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு காசெல்லாம் சேர்த்து அந்த கம்ப்யூட்டர் வாங்கினோம். ஸோ அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. எடிட்டிங் அவுட்ல எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்படி கால வார்த்தையாரு. மேக் M1 தான், ஆக்சுவலாக ஐமேக். இது மேக் 24 inches M1 சீரீஸில் கடைசியாக வந்தது இந்த ஐமேக். இது ஒன்று தான் வச்சிருக்கீங்களா? மெட்டாமங்கிஸ் வீடியோஸ் பார்த்தாலே தெரியும். எனக்கு தெரிஞ்சு அவங்களுமே பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பிளாக் மேஜிக்கோ இல்லை வேறு ஏதாவது கேமரா வித் ப்ரோரெஸில் ஷூட் பண்ணியிருந்தாங்கன்னா ஐமேக் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு சொல்கிறேன், இந்த ப்ரைஸ் நீங்கள் பிசி பில் பண்ணிங்கன்னா அதில் வந்து ப்ரோரெஸில் எடிட் பண்ணுறதை விட இதில் எடிட் பண்ணுறது ஈஸி. ஏன் அப்படின்னா M1 பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் ப்ரோரெஸ் என்கோட் இருக்குது, அதை டிரான்ஸ்கோட் இருக்குது, என்கோட் அண்ட் டீ கோட் ரெண்டுமே பண்ணிக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐமேக் வந்து மோர்லெஸ் பெட்டர். ஓகே ஃபைன். ஆனால் இப்படியே நம்ம நெஞ்சிலே குத்திட்டேன். ஸ்டார்டிங்லேயே நடித்தேன் ஓப்பன் சோர்ஸ். ஆக்சுவலாக டெம்பிள் மங்கீஸோட மெட்டா மங்கீஸ் பற்றி சொல்லி ஆகணும். ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க, நல்ல வரவேற்பும் இருக்குது, நல்லாவும் இருக்குது சேனல். ஆக்சுவலாக மெட்டா மங்கீஸ் ஒரு டெக் சேனல் சொல்லுது. ஏன் நான் சொல்கிறேன்னா பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு இனிஷியேட்டிவ். ஏன் அப்படின்னா எப்பயுமே எனக்கு டெக் இது கான்ட்ரவர்சிஸ் பொதுவாக வர கான்ட்ரவர்சிஸ்லேருந்து நான் என்ன சிலருக்கு புரியாது நான் என்ன சொல்ல வரேன் சேனலில், சிலருக்கு புரியாமல் இருக்கலாம், பட் ஃபாலோ பண்ணாலும் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் என்னோடய வீடியோஸில் அப்படின்றது. ஸோ அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா நம்ம விஜய் அண்ணன் வந்து என்னன்னா எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஒரு வேற மாதிரி ஆள் எனக்கு அப்படி இப்படின்லாம் சொல்ல, எனக்கு தெரியாதுன்னா சொல்கிறாரு. எனக்கு தெரியாது, நான் இதை கற்றுக்கிறேன் ஓவர் த பீரியட் வீடியோ போடும்போதே, நானும் இதை கற்றுட்டு அப்படி வீடியோ பண்ணேன். பட் இங்கே ஒரு கம்யூனிட்டி ஒன்று பில்ட் ஆகுது, ஓப்பன் சோர்ஸ் பற்றி பேசுறதுல இருந்தோ, NFTs பற்றி பேசுறதுல இருந்தோ, இந்த மாதிரி மெட்டா இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி பேசுறதோ, அது மூலமா ஒரு பிளாக் செயின் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா ஒரு கம்யூனிட்டி ஒன்று பில்ட் ஆகுது, அது ஒரு ஒரு ஹோல்சம் கம்யூனிட்டி பில்ட் ஆகுது, அது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியா தான் அவர் வீடியோஸும் இருக்கு. டெக்னாலஜியை பத்தின பார்வைன்னு வச்சுங்களேன், அவரோட ஒரு வியூ வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த சேனல் ரெஜிஸ்டர் பண்றாரு. உண்மையா நல்ல சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ போனீங்க அப்படின்னா ஏ டு யார்மின்னு சொல்லிட்டு முடிஞ்சா ஸ்பேம் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நீங்க பாத்துருதுதான் கீழே கமெண்ட்ல போடுங்க, ஆல்ரெடி நான் மெட்டா மங்கீஸ் பாத்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ் வந்தா சப்போர்ட் பண்ணுங்க சொல்லி. ஏன்னா இதுதான் நமக்கு யூடியூப் கம்ப்யூட்டர்ல மிஸ் அவுட் ஆகிற விஷயங்கள் நான் பாக்குறது. ஸோ அடுத்து நம்ம யாரோட பிசியை பார்க்க போறேன்னா எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச வருது நபரோட பிசி. நபர்ன்றத விட நீங்களே பாருங்க. அகைன் ஹாய் சோல்ஜர்ஸ், This is V2K Photography. என் பேர் வினோத். ஆக்சுவலாக V2K Photography. ஸோ அவரோட சேனல்ஸ் வந்து நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். ஏன் அப்படின்னா பிசிஸ் எப்படி நம்ம போகிறோம், பிசிஸ்னா A2D அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இப்போ பில்ட் ஆகுதுன்னா அந்த மாதிரி யூடியூப்பில் நீங்கள் வந்து கேமரா பற்றி பார்க்கணும் அப்படின்னா V2K Photography தான்ற மாதிரி அவரோட கண்டென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ப்ரொஃபஷன்லேருந்து ஒருத்தங்க வந்து அதை இன்ஸ்பைர் ஆகி கற்றுக்கிட்ட ஒருத்தங்க வந்து வீடியோ போடுறதோ இல்லை அதை பற்றி போடுறதோ, ஈவன் இந்த பாருங்களேன் இப்போ அவர் அமைச்ச வீடியோட குவாலிட்டி பாருங்களேன் சூப்பரா இருக்கு. ஏரல் தடி பீரல் தெரியல, ரெண்டுத்தையும் ஒண்ணா போட்டு கலர் கரெக்ஷன் பண்ணி அவரை ரெண்டர் பண்ணி கொடுத்துட்டாரு. ஈஸியாக நாங்கள் எடுத்து உள்ள எடுத்து வச்சுட்டோம். ஸோ உண்மையாக பார்த்தீங்கன்னா அவர் வீடியோஸ் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் நானே இந்த பிளாக் மேஜிக் வாங்கினேன். அவர் ஒன் ஆஃப் த ரீசன் வச்சுக்கங்களேன். ஸோ அவரும் ஒரு பிளாக் மேஜிக் 4K வச்சிருக்காரு நினைக்கிறேன். அண்ட் நந்தா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ என்னையும் இந்த விளையாட்டில் சேர்த்துக்கிட்டதுக்கு. தேங்க்யூலாம் இல்லைங்க, நீங்கள் வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் தேங்க்யூ சொல்லணும். ரியலி கிரேட் ஜாப். நான் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் வந்து 2018 மாடலுங்க, 15-inch MacBook Pro அது தான் வச்சுருக்கேன் நான். அதில் இருக்கிற ப்ராசஸர் வந்து இன்டெல் i9 ப்ராசஸர், 2.9 GHz இருக்கிற 6-core ப்ராசஸர் அது. அதுக்கப்புறம் ரேம் வந்து 32 GB DDR4 ரேம். கிராஃபிக்ஸ் கார்டுன்னு எடுத்துக்கிட்டால் AMD Radeon 560X நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை, அது தான் வச்சுருக்கேன் நான். அப்புறம் ஒரு 2 TB இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருக்கிற ஒரு கான்ஃபிகரேஷன் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வரைக்குமே. ஆனால் இப்போ அந்த கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஸ்லோ ஆகிடுச்சு, ஏன்னா எல்லாமே 4K 10 bit அப்படிங்கிற மாதிரி அப்கிரேட் ஆயாச்சு. அதில் B-roll-லாம் கொஞ்சம் 60p-லாம் எடுத்தால் பிளேபேக்கே இல்லை சுத்தமாக, எல்லாம் ப்ராக்ஸி வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் நான். அதனால் M1 Mac Studio Ultra வாங்கிடலாமான்னு ஒரு ஐடியா போயிட்டுருக்கு. அநேகமாக ஒரு மாதத்துக்குள்ளே அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. இவருவே மேக் ஸ்டுடியோ தான் சஜஸ்ட் ஆகிறாரு. ஆப்வியஸ்லி V2K ஃபோட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரோரெஸ் தான் யூஸ் பண்ணுவார் நினைக்கிறேன். ஸோ அப்படின்னு போது கண்டிப்பாக அவருக்கு ஆப்பிள் இக்கோ சிஸ்டம் கரெக்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து FCP யூஸ் பண்ணுறார். லைட்டு போயிடுச்சா, பேட்டரியில் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் தான் வந்து எந்த பேட்டரி வர்றது ஏதாவது ஒரு மாடல் சொல்லி கொடுங்க, நான் அப்புறமா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன்.
ஓகே இதில் விட்டோம். ப்ரோரெஸ் ப்ரோரெஸ் டிரான்ஸ்கோடர் ஆப்பிள் டிவைசஸில் இருக்கும். இப்போ இவர் கரண்டாக வச்சுக்கிறதுல இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த ஐநன் இன்டெல் பேஸ்டு மிஷின். ஸோ இன்டெலில் பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்டெல் வந்து x86 பேஸ்டு ப்ராசர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஈக்வர் பீக்வர்ன்ற வந்திருக்காங்க. அண்ட் இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா AMDல வந்து தனித்தனியாக டிரான்ஸ்கோடர்ஸ்லாம் ப்ராசர்ஸ்லேயே வரப்போகுது. 19 பேஸ்டு மாடல்ன் போது கண்டிப்பாக இன்டெலில் அதெல்லாம் இருக்காது. அது தவிர்த்துனா ஈகோ சிஸ்டம். ஸோ அவர் மேபி அந்த ஆப்பிளோட ஈகோ சிஸ்டமில் வந்து இதுவாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து இந்தியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதிகமாக இந்தியா டு யுஎஸ் ஆர் கனடா வந்து போயிட்டு போயிட்டு வரதுனால கூட லேப்டாப்ஸ் ப்ரெஃபர் பண்ணலாம். அண்ட் அந்த லேப்டாப்ஸ்ல எது பெஸ்டா இருக்குன்னா ஆப்வியஸ்லி அது ஆப்பிள் பேஸ்ட் மேக்புக் இருந்தா அது வந்து ஈஸியா இருக்கும் கம்பேரிங் டு விண்டோஸ் மெஷின் சொல்ஜர்ஸ். இங்க பாருங்க இதுவும் விண்டோஸ் மெஷின் தான். இந்த காசுக்கு நான் வந்து அந்த டைம்ல மேக்புக் வாங்கியிருக்கலாம். மேக்புக் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி மேக் ஸ்டுடியோ போறாரு இல்லையா, ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னா ப்ரோரெஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ஸோ அதனால கூட அதுக்கு போகலாம். இதை தவிர்த்துட்டு நம்ம வீட்டுக்கே போட்டோகிராஃபி அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சர்வர் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அவங்ககிட்டயும். ஸோ இன்கேஸ் ஸ்டோரேஜ் சர்வர் போறதா இருந்தா மேக்ல ஒரு அதே ப்ராப்ளம் இங்கேயே வரும். ஏன் அப்படின்னா நார்மல் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இது பண்ணுறோம்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் ஒரு யூடியூப் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறது லைக் ஒரு இந்த மாதிரியாக ஒரு கம்பெனி மாதிரி பில்ட் ஆகல ஒரு ஃபர்தர் டைமுக்கு அப்புறமா லைக் இர்ஃபான்ற மாதிரி. சோல்ஜர்ஸ் ஐந்தாவதாக வரப்போகிற நம்பர் யாரும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்வீஸ் அவரோட பிசியோட ஸ்பெக்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பெக்ஸ் வச்சு அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறது டீடைலா பார்க்க போறோம். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க சர்வீஸ் இது வண்ணம் மாறு. அஞ்சாவதா பாக்குறது நன்னது தன் கிளிப் கிளிப் சர்வீஸ் சாகா. ஆக்சுவலா நான் சர்வாஸ்னு சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு. பட் சர்வீஸ் ஆக அதான் கரெக்டாக இருந்து நான் பேச விட்டு அவர் என்ன பேசுறது நம்ம கேட்போம். நான் இப்போ வரைக்கும் லேப்டாப்ஸ் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பிசி வந்து பில்டு பண்ணதே கிடையாது. இதை வச்சு தான் என்னோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண லேப்டாப் வந்து ஹெச்பி லேப்டாப் ஒரு 2013 அந்த டைமில் வாங்கினது. ஸோ AMD 8 ப்ராசஸர் இருக்கிற லேப்டாப் ரேடியன் R5 கிராஃபிக்ஸ் தான் அதில் போட்டிருந்துச்சு. அதெல்லாம் இருக்கான்னு தெரில. அது வந்து ரொம்ப திணறும் அந்த லேப்டாப். ஒரு 2 லேயர் 3 லேயர் வந்து ப்ரீமியர் ப்ரோவில் ஆட் பண்ணாலே வந்து சுவிச் ஆஃப் ஆயிரும். அப்படிப்பட்ட ஒரு லேப்டாப் 8GB ரேம் 1TB ஹார்ட் டிஸ்க்லாம் இருந்திருக்கு பாருங்களேன். SSD அப்படிங்கிற விஷயம் வெறும் அப்புறம் அந்த லேப்டாப்பில் ஒரு கட்டத்துக்கு மேலே எடிட் பண்ண முடியலை. ஏன்னா நம்ம க்ரீன் மேட் அந்த பேக்ரவுண்டை வந்து கீ பண்ணணும் அப்படிங்கும்போதெல்லாம் அந்த லேப்டாப் வந்து தாங்க மாட்டேங்குது. ஸோ அப்போ வந்து நான் எடுத்த லேப்டாப் தான் இந்த புது பெட்டி. சோல்ஜர்ஸ் அதே பெட்டி சோல்ஜர்ஸ் சார்ஜ் எடுத்து ஆஃப் ஆயிடுவா. ஓகே அந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். லெனோவோ லீஜியன் Y540 உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இந்த சென்ஸ் நந்தா அவர்களிடம் பேசி கொண்டு இருக்கிறேன். அவர்கிட்ட இருக்கிற அதே லேப்டாப் தான் i7 9th gen ப்ராசஸரோட 16GB ரேமோட 6GB கிராஃபிக்ஸ் 1660 Ti GTX. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி சொல்லுவேன் பட் பரவாயில்ல. பட் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி இருந்த ஒரு லேப்டாப் 1TB ஹார்ட் டிஸ்க் அண்ட் 256GB SSDயோட இந்த லேப்டாப் இருந்து. இந்த லேப்டாப் வந்து இப்போவுமே டீசெண்டாக தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3 வருஷம் ஆயிடுச்சு ஆனாலுமே இது வந்து நல்லா டீசெண்டாக ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. இப்போவுமே ஏன் அப்படின்னா விண்டோஸில் அவனுக்கு அப்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்டேட் பண்ணால் அதோட ஃப்ரீயரும் தெரியும். இப்போவுமே இதில் வந்து எடிட்ஸ் எல்லாம் நான் வந்து வீடியோ பண்ணுறதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக இந்த லேப்டாப்பில் தான் பண்ணுறேன். இனிமேல் வந்து நம்ம பிசி பில்டு பண்ண கிடையாது. ஸோ இது வந்து நல்லாவே தாங்குது எங்களோட ஒர்க்குக்கு. மற்றபடி நாங்கள் கண்டினியூஸாக இதை யூஸ் பண்ணது கிடையாது. லெட் டவுனாக இருந்தது என்னென்னா நமக்கு இந்த போர்ட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க. கார்டு ரீடர் வந்து நம்மக்கிட்ட கொடுக்காமல் இருந்தாங்க. அண்டு டிவிடி டிரைவ் சிடி போர்ட் அதுவும் இல்லாமல் இருந்தது. அழிஞ்சு போச்சு அதெல்லாம் ஆதி காலத்தில் அழிஞ்சு போச்சு. சிடிலாம் கிடையாது. ஒருவேளை பிசி பில்டு பண்ணணும் அப்படின்னா அது வந்து உங்ககிட்ட தான் நான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். ஹாப்பி பொங்கல். நைஸ் சோல்ஜர்ஸ்.
நம்ம சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க அதே லேப்டாப் தான். என்ன ஜிபி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2060 அவுது வந்து பார்த்தீங்கன்னா 1660 Ti. ஆக்சுவலாக நானே முதல்ல வந்து 1660 தான் போகலான்னு பார்த்தேன். சரி போகிறது போகிறோம் கழுது ஆர்டிஎக்ஸில் போயிடுவோம்னு சொல்லி தான் இந்த ஆர்டிஎக்ஸ் 2060 வாங்கினேன். பட் அதுக்கப்புறம் நிறைய யூஸ் பண்ணேன். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது கேம் டெவலப் பண்ணும்போது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த டைமில். அப்புறமா உங்களுக்கே தெரியும் அவரும் அடியேன்னு அடிச்சும்போது இதில் சார்ஜர் எரிஞ்சு போச்சு. ஸோ அவர் இன்னும் வந்து அந்த அடியேன்னு அடிக்கல போல அதனால அது நல்லா உயிரோடு இருக்குது. இங்கே அடியேன்னு அடிச்சு அது மொத்தமாக போயிடும். நான் அதுக்கப்புறமா சொல்லி தெரியும் ஒரு மூணு நாள் தடவை வந்து தெர்மல் பேஸ்ட் மாற்றிருக்கேன். ஒரு ஒரு டைம் நான் வந்து 600 ரூபாய் 700 ரூபாய் 800 ரூபாய்னு சொல்லிட்டு டீப் கூலு கூலர் மாஸ்டர் தெர்மல் கிரிஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டைமும் தெர்மல் பேஸ்ட் வந்து மாற்றதுக்குள்ளே பிரச்சனையாக போயிடும். ஏன் அப்படின்னா ஒரு டைமுக்கு அப்புறம் தெர்மல் பேஸ்ட் காஞ்சி போயிடும். காஞ்சி போயிடுச்சுன்னா ரொம்பவே தெர்மல் த்ராட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு அவரோட லேப்டாப் வந்து தெர்மல் த்ராட்டில் ஆகுதான்னு தெரியல. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தா தெரியும் தெர்மல் த்ராட்டில் ஆகுதான்னு சொல்லிட்டு. இதில் நம்ம பார்த்த 5 பேர்களில் இர்ஃபான், மெட்டா மங்கீஸ் விஜய் வரதராஜ் அண்ணே, அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஃபோட்டோகிராஃபி நம்மளோட குருநாதர். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து மேக்கு தான் அதிகமாக சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. சஜஸ்ட் பண்ணல அவங்க யூஸ் பண்ணுறது அதுதான் இருக்குது. ஸோ 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கு, 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிசி. ஒன்று தமிழ் கேமிங், இன்னொன்று ஃப்ளிப் ஃப்ளிப். தமிழ் கேமிங் ஏன் பிசி யூஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக கேமிங்கு பிசி தான் தேவை. ஸோ அதனால் வந்து அவங்க டீலில் விட்டுருவோம். ஃப்ளிப் ஃப்ளிப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் எடிட்டிங்காக வந்து விண்டோஸ் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. தட் இஸ் கிரேட்னு சொல்கிறதா இல்லை கிரேட் இல்லைன்னு சொல்கிறதா தெரியல. ஏன் அப்படின்னா கொஞ்சம் அடி வாங்க தான் செய்யும். பிசியாக இருந்தால் ஐ மீன் டெஸ்க்டாப்பாக இருந்தால் பெட்டராக இருக்கும். சாய்ஸ் அந்த பிரைஸ்க்கு. அண்ட் அதே மாதிரி தான் இர்ஃபான் ப்ரோ பார்த்தீங்கன்னா அவர் ட்ராவல் பண்ணுற லாகர்ன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் விண்டோஸ் லேப்டாப் வந்து நாட் ஒர்த் ஃபார் மணி. ஏன் அப்படின்னா பவர் ஹங்க்ரி. x86 அது விண்டோஸ்னால ப்ராப்ளம் கிடையாது, பிசினால ப்ராப்ளம் இல்லை, இதோட ஆர்கிடெக்சர் ப்ராப்ளம். x86 பவர் ஹங்க்ரி தான், ரொம்ப அதிகமாக பவர் கொடுன்னு சொல்லி இயக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இர்ஃபான் ப்ரோவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து மேக் யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வீட்டுக்கு ஃபோட்டோகிராஃபி அவருமே பார்த்தீங்கன்னா மேக் யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவரும் ட்ராவல் பண்ணுறாரு, அவரோட ஒர்க் ஃப்ளோவும் இதே மாதிரி தான். ப்ரோக்ரஸ் இந்த மாதிரி 10 பிட்லாம் யூஸ் பண்ண போறாரு அப்படின்னு போது பிசியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பிசி இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆகணும் சொல்லிச்சு. இப்போ ஆயிட்டு இருக்கு ரீசெண்டாக அந்த சிஎஸ் பற்றியாக தெரியும். டெடிக்கேட்டட் டிரான்ஸ்கோடர்ஸ் பிசிஸில் கிடையாது. x86 ஒரு ஜென்ரல் ப்ராசஸர். ஸோ இதுக்காக தான் அது அப்படின்னு கிடையாது, எல்லாத்தையுமே பண்ணணும். நீங்கள் மேக் இன்ஸ்டால் பண்ணால் மேக் கூட இன்ஸ்டால் பண்ணலாம் சொல்லிச்சு, ஹேக்கின்டாஷ்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் வேணுமா லினக்ஸ் சிஸ்டம் போட்டு அது சர்வராக கூட மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் பிசி வந்து என்ன வேணால் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் இருக்கிறதுலேயே ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதே விஷயம் தான் பிசியில் ஒரு கெட்ட விஷயமா இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் வந்து நான் வந்து வீடியோ வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், லைக் மேக் விசஸ் பிசின்னு சொல்லிட்டு எதுனா வீடியோ ப்ரொடக்ஷனுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது வந்து நான் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். எனியோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிசி யூஸ் பண்ணுறாங்க அண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது என்னோட கருத்துக்கள் மேற்பார்வை. ஏன்னா அவங்ககிட்ட அவங்க சொன்ன டேட்டா வச்சு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அண்ட் இவங்களோட பிசிஸ் எப்படி இருக்கு இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா டெக்னிக்கலாகவும் பேசியிருப்பேன். இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்துன்னா லைக்கை போடுங்க. அதே மாதிரி இன்னும் யார் யாரோட பிசிலாம் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேர்லாம் கீழே கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. யார் யாரோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாரோட பிசி வந்து நல்லாயிருக்கு யார் யாருக்காக வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்டில் போட்டுவிடுங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது வந்து முடிவில்லை, இது ஆரம்பம். எப்படி நான் வந்து எல்லாருக்கிட்டையும் வீடியோ வாங்கி தனியாக உட்காந்து வீடியோ பண்ணுறனோ இதுக்கப்புறமா கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ஸ்டுடியோவில் எப்படி வீடியோ ஒர்க் ஃப்ளோ இருக்குது அப்படின்றத வீடியோ பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இன்கேஸ் அவங்க வந்து அலோவ் பண்ணாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இர்ஃபான் ப்ரோ எடுத்துட்டிங்கன்னா அவரோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குது, ஒரு வீடியோ ஷூட் பண்ணி கேமராலேருந்து ஐஃபோன்லேருந்து அவரோட ட்ரோன்லேருந்து ஒரு இன்ஜெஸ்ட் சர்வர் வச்சிருக்க மாட்டார், இன்கேஸ் இன்ஜெஸ்ட் சர்வர் இருந்துன்னா. ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்கா அப்படின்னு இல்லைனா என்ன கொண்டு வந்தால் அவங்களோட சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி விஷயத்தோடு வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு வீடியோ ஐடியா இருக்குது. ஏன்னா எல்லாரோட ப்ரொடக்ஷன் ஒர்க் ஃப்ளோ வந்து ஈஸியாக கொண்டு போனால் பெட்டராக இருக்கும். ஏன்னா இன்னும் நல்ல கண்டென்ட் அவங்களால் நல்ல கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல கண்டென்ட்டை ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் வித் டெக்னாலஜியோட. ஏன்னா வி ஹேவ் சர்வர்ஸ், இன்ஜெஸ்ட் சர்வர்ஸ், ஸ்டோரேஜ் சர்வர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ப்ராக்ஸி பண்ணுமா, சர்வரே ப்ராக்ஸியை போட்டு விட்டுரும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ இருக்கா அது இங்கே மட்டும் ஆக்சஸ் பண்ணாமல் குளோபலாக உலகத்தில் எங்கே தான் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டோரேஜ் சர்வரில் பண்ண முடியும். இந்த வீடியோ சீரிஸோட அடுத்த கட்ட தகவல்னா இவங்க எல்லாரோட ஆஃபீஸ்க்கு டேரெக்டாக போய் இவங்க கரண்ட் செட்டப் என்ன, இந்த செட்டப்பில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அவங்ககிட்ட அது ஒப்பீனியன் அண்ட் சாரி சஜஷன் கொடுத்து அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா, அவங்க பிளான் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்டோரேஜ் சர்வர் அண்டு மற்ற விஷயங்கள்லாம் ஈவன் பிசி பில் பண்ணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா பிசி பில் பண்ணி தருவோம். ஸோ இதெல்லாம் பண்ணுவோம் சோல்ஜர்ஸ் ஃபியூச்சரில். இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாரிசு இல்லை துணியாக ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அந்த படம் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் Bye.